தற்போது சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மோகன்ராஜ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், இந்த திறப்பு விழாவிற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? பத்மபிரியா, மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது தமிழக மின்வாரிய அமைச்சர் தங்கமணி, உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பணன் ஆகியோர் பங்கேற்று தற்பொழுது தண்ணீர் திறந்து வைத்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையின் வலது கரை பகுதியில் உள்ள 8 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் சீறி பாய்ந்து நுங்கும் நுரையமாக செல்லும் இந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடி மேற்கொள்வதற்காக தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது இன்று இரவுக்குள்ளாக படிப்படியாக உயர்த்தப்பட்டு வினாடிக்கு 15000 கன அடி என்ற அளவுல சம்பா சாகர் டெல்டா மாவட்டங்களுக்கு திறக்கப்படுகிறது. பத்மபிரியா. மோகன்ராஜ், அணையின் நீர்மட்டம், நீர் திறப்பு எவ்வளவு, விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 95 அடியாக உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுதைய நிலவரப்படி வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீரானது சம்பா சாகுபடிக்காக திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது படிப்படியாக அது உயர்த்தப்பட்டு இன்று இரவுக்குள்ளாக வினாடிக்கு 15000 கன அடி வீதம் டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர் இருப்பானது மொத்த கொள்ளளவுல 93.4 என்ற கொள்ளளவுல தற்பொழுது 58 TMC என்ற அளவிற்கு மேட்டூர் அணையில நீர் இருப்பு இருக்கு. தற்போதைய நீர் இருப்பை கொண்டு தொடர்ச்சியாக 60 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க முடியும் என்ற நிலைதான் உள்ளது. இருந்த போதிலும் சாகுபடிக்காக கிட்டத்தட்ட 100 நாட்கள் வரை தண்ணீர் தேவையாக உள்ளது. இந்த வேறுபாடானது வருகின்ற மழையை பொறுத்து, அதாவது வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்யும் பட்சத்தில் டெல்டா மாவட்டங்களில் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் திறப்பில் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறதுனால தற்போது உள்ள நிலவரப்படி 60 நாட்களுக்கு தண்ணீர் வரும். தற்போது இந்த திறக்கப்பட்டுள்ள தண்ணீரானது 7 முதல் 10 நாட்கள் உள்ளதாக கடைமடை பகுதி வரையும் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா. மோகன்ராஜ், இப்ப அணை நிலவரத்தை குறிப்பிட்டீங்க. இந்த அணை திறக்கப்பட்டு இப்ப தண்ணீர் பாய்ந்து செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். இதன் காரணமா சம்பா சாகுபடிக்காக எத்தனை ஏக்கர் பாசன வசதி பெறும் அப்படின்னு அரசு சார்பில் சொல்லப்படுது? பொதுவாக மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. தற்போதைய சூழ்நிலைப்படி 14 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும், தற்போது தமிழகத்தில் 14 லட்சம் ஏக்கர் அளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளதால் போதிய அளவிற்கு இங்கிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாகவும் பொதுப்பணித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே வடகிழக்கு பருவமழையும் கை கொடுக்கும் பட்சத்தில் விவசாயிகளின் தேவைக்கேற்ப முழுமையாக தண்ணீர் திறக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தம்பி தமிழரசன். மோகன்ராஜ், இணைப்பிலேயே காத்திருங்க. நமது செய்தியாளர் ராஜசேகர் தற்போது திருவாரூரில் இருந்து இணைந்திருக்கிறார். ராஜசேகர், மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் இதனை எப்படி பார்க்கிறார்கள்? மாவட்டங்களில் கடைமடை மாவட்டம் என்பது தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் தற்போது இருப்பது நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதி. இந்த பகுதியில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் மட்டுமே அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியும். இந்த நிலையில் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வந்து வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக காலம் கடந்தே தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு வந்து 3 போகமும் சாகுபடி இல்லாத நிலையில் இந்த ஆண்டு குறுவை இழந்துள்ளோம். தற்போது சம்பா சாகுபடிக்காக காலம் கடந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளோம். இது குறித்து நேரடியாக விவசாயிகளிடமும் கேட்போம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தண்ணீரானதுக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? மேலும் என்னென்ன இப்போ முதற்கட்ட பணிகள் தொடங்கியிருக்கோம், வேறு என்ன மாதிரியான உங்களுக்கு தேவைகள் வந்து இப்போ தேவைப்படுகிறது? நாங்கள் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் நிலத்தடி நீர் இல்லாத ஒரு பகுதி, வெண்ணார் வடிநில கோட்டை பகுதி. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்தால் தான் இங்கே சாகுபடி செய்ய முடியும். அந்த வகையில் இதுவரைக்கும் சாகுபடி துவக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத நிலையில் மேட்டூர் அணை திறப்பை கருதி இன்றைக்கி நேரடி விதைப்பை துவக்கியிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த 6 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி என்பது முற்றிலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில்
இந்த ஆண்டாவது சம்பா சாகுபடி நடக்குமா அப்படிங்கிற வகையில் ஒரு அச்சத்தோடைய நாங்கள் விவசாயத்தை துவக்கியிருக்கிறோம். இந்த பணி துவக்குறதுக்கு மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய மேட்டூர் அணை இன்றைக்கி திறக்கப்படுது. இந்த மேட்டூர் அணை திறப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையில் ரெண்டு வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பகுதிக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீரை கொண்டு தான் விவசாயம் செய்யணும். அந்த வகையில் திறக்கக்கூடிய தண்ணீர் இன்றைக்கி ஒரு பொன்னான நாளில் திறக்கப்பட்டிருக்கு. இதை நம்பி இப்போ நாங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்களில் சாகுபடியை துவக்கியிருக்கிறோம். இந்த துவக்கிறதுக்கு குறைந்தபட்சம் எங்களுக்கு வந்து நீர் வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கணும். சென்ற ஆண்டு கடைசி வரைக்கும் தண்ணீர் கொடுக்க முடியாத ஒரு காலத்தினாலையும் பருவமழை பொய்த்து போனதனுடைய விளைவாகவும் ஒட்டு மொத்த பயிர்களும் காய்ந்து கருகி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை நோக்கி தள்ளப்பட்டோம். இந்த சூழ்நிலையில் இந்த தேதி வரைக்கும் 134 டிஎம்சி தண்ணீரை வந்து கர்நாடகம் திறந்துவிட்டுருக்கணும். மாறாக கிட்டத்தட்ட 64 டிஎம்சி அளவுக்கு தான் தண்ணீர் வந்து சேர்ந்திருக்கு. சம்பா சாகுபடி டெல்டாவில் நடக்கணும்னா குறைந்தபட்சம் 150 டிஎம்சி தண்ணீர் வேணும். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு உரிய அழுத்தத்தை கர்நாடகம் மீது கொடுத்து கர்நாடகத்திலேருந்து பெற வேண்டிய தண்ணீரை கேட்டு வாங்கி கொடுக்கணும். அதே நேரத்தில் காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசை வலியுறுத்தணும். இது நடந்தால் தான் ஒரு குறைந்தபட்ச ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். இந்த ஆண்டு பருவமழை பொழிந்து இந்த விவசாயத்தை காப்பாற்றணும்னு நாங்கள்லாம் நம்பிக்கையோடு இந்த விவசாயத்தை துவக்கிறோம். இப்போ தற்போது வந்து நீங்கள் சம்பா சாகுபடியில் ஆரம்பகட்ட பணிகளை இந்த பகுதியில் விவசாயிகள் தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வேறு விவசாயத்திற்கு என்னென்ன தேவைகள் வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக இப்போ கிடைக்கக்கூடிய தண்ணீரை கடமடை வரைக்கும் கொண்டாந்து சேர்க்கணும்னா முன்பு வாய்க்கால்கள்லாம் தூர்வாரப்படும் போது 12 நாட்களில் கடமடைக்கு வந்து தண்ணீர் சேரும். ஆனால் இப்போ 20 நாள் ஆனாலும் வந்து சேராத ஒரு சூழ்நிலை. காரணம், 36,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏபிசிடி வாய்க்கால்கள் தூர்வாடுற பணி செய்யணும். இதுவரைக்கும் பொதுப்பணித்துறை அதுக்கான ஒரு முனைப்பை காட்டாத ஒரு சூழ்நிலையில் இந்த தண்ணீர் கடமடைக்கு வந்து சேருமாங்கிறது சந்தேக சூழ்நிலையிலும், ரெண்டாவது சென்ற ஆண்டு விவசாயம் பொய்த்து போன நிலையில் வேளாண்மைத்துறை 16% விதை இருப்பை வந்து உறுதிப்படுத்தணும். ஆனால் வேளாண்மைத்துறையில் 1% 10% அளவிற்கு கூட விதை இருப்பு என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய விதை தேவை என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு தேவையான விதைகள் அரசினுடைய கையிருப்பிலையும் தனியாரிலையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தரமற்ற சான்று பெறாத ஆதாரம் இல்லாத விதைகளை அறுத்துட்டு போன நெல்லை திரும்பி கொண்டாந்து விதைன்னு சொல்லி விற்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை இருக்குது. ஏற்கனவே 900 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய விதை இன்றைக்கி 1200 ரூபாய்க்கு விட கூடுதலாக விற்கப்படுது. மிக முக்கியமாக விவசாயிக்கு பணம் வேணும். இதுவரைக்கும் கூட்டுறவுல 100 ஏக்கருக்கு கடன் கேட்டால் 11.33 பேருக்கு தான் கடன் கொடுக்குற ஒரு நிலை இருக்கிறதுனால பாக்கி விவசாயிகளுடைய நிலை பரிதாபமாக இருக்குது. அதே நேரத்தில் கூட்டுறவுல கடனை ஒத்தி வைக்கிறதோ நீட்டி வைக்கிறதோ இல்லை வட்டி சலுகை கொடுப்பதோ போன்ற எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரைக்கும் நடக்கலை. ஆனால் அமைச்சர் 7,000 கோடி கடன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே சொசைட்டிலாம் 3 வருஷம் கடனை பாக்கி இருக்கிறதுனால கூட்டுறவு மத்திய கூட்டுறவு வங்கிகள் வந்து கடன் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகளுடைய நிலை எப்படி ஆக போகுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இந்த விவசாய பணியை துவக்கியிருக்கிறோம். தற்போது நம்மளிடம் விவசாய தனபால் கூறியது போல இந்த தண்ணீரானது தொடர்ந்து விட வேண்டும், அப்படி செய்தால்தான் எங்களுடைய சம்பா சாகுபடி முழுமையாக செய்ய முடியும் என தெரிவிச்சிருக்கிறார். அதே போல மற்றொரு விவசாயி, இந்த பகுதியில் உள்ள விவசாயி இருக்கிற கேட்போம், இப்போ நீங்கள் முதற்கட்ட பணிகள் இந்த உழவு பணிகளை தொடங்கியிருக்கீங்க, அது மட்டுமின்றி இப்போ இந்த உழவு பணிகளை அடுத்த கட்டமாக என்னென்ன பணிகள் நடக்க வேண்டியது இருக்கு, அதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கு உங்களுக்கு? இப்போ முதல்ல குறிப்பாக முடிவு வேணா தண்ணி வேணும். ஃபர்ஸ்ட்டு தண்ணி வந்து கடைசி வரைக்கும் வரணுமானா சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற தண்ணி வந்து ஒரு 60 நாளைக்கு வரும், அதுக்கு மேலே வராது. இப்போ அரசாங்கம் வந்து இப்போ வந்து தண்ணியாக திறந்திருக்க எந்த முனைப்பு காட்டியிருக்கிறதோ அதே முனைப்பை வந்து மத்திய அரசாங்கத்தில் இணைப்பாக இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மத்திய அரசாங்கத்தை சொல்லி பிரதமர்கிட்ட சொல்லி முன்னாடி இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் முடிய அரசாங்கம் செய்யணும். அந்த செஞ்சு அதை தான் முடிவு விவசாயிக்கு தேவையான விவசாயம் அதான் தண்ணி கிடைக்கிறது இல்லையோ முடிய மத்திய அரசுக்கிட்ட வலியுறுத்தி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை முடிவு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு அந்த நம்ம விவசாயத்துக்கான போன வருஷம் இன்சூரன்ஸ் அறிவித்தாங்க. இப்போ விவசாயிகள் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. போன வருஷத்துக்கு தர வேண்டிய இன்சூரன்ஸை இன்ன வரைக்கும் தரப்படல. அதை கொடுத்தாதான் இங்கே உள்ள விவசாயிகள் பணப்பூர்த்தியானது ஒரு குறைந்தபட்சமாக 1% உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதை முன்னாடி அரசாங்கம் செய்யணும். பத்மபிரியா, இப்போ விவசாயிகள் என்ன கூறுவது போல குறிப்பாக அந்த விவசாயிகளுக்கு தேவையான கடனை எந்த ஒரு நிபந்தனையின்றி வழங்க வேண்டும், அது மட்டுமின்றி இந்த தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் விவசாயிகள் பிரதான தொழிலாக இருக்கிறது, அதற்கான அனைத்து வசதிகளும் விவசாயிகளுக்கு தேவையான மானியத்துடன் அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே இந்த ஆண்டு சம்பா சாகுபடியை முழுமையாக செய்ய முடியும் என தெரிவித்திருக்கிறார்கள் பத்மபிரியா.
மோகன்ராஜ் இணைப்பிலே இருங்க. தஞ்சாவூரிலிருந்து காதர் உசேன் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். காதர் உசேன், திறக்கப்படும் இந்த தண்ணீரானது சம்பா சாகுபடிக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் நம்புறாங்களா? அதாவது பத்மபிரியா, கடந்த 6 ஆண்டுகளாகவே குறுவை சாகுபடி என்பது கிடையாது. கடந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு மேட்டூரிலிருந்து செப்டம்பர் 20 தண்ணீர் திறந்து 24 கல்லணைக்கு வந்தடைந்தும் கூட போதுமான அளவிற்கு தண்ணீர் இல்லாதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து செய்யப்பட்ட சம்பா சாகுபடி, பெரும்பாலான சம்பா சாகுபடி கருகி காய்ந்தது. தற்பொழுது வந்து இன்று காலை 2000 கணினி திறந்து இம்மாலைக்குள் 15000 கணினி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தண்ணி வந்து போதுமா அப்படிங்கறத பத்தி விவசாயிகள்ட்ட, தமிழ்நாடு விவசாய சங்கத்தோட மாவட்ட செயலாளர் சாமி நடராஜன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இந்த தண்ணீர் திறப்புங்கிறது போதுமா, உங்களுக்கு தேவை என்ன? இப்ப ஒரு போக சம்பா சாகுபடிக்கு காலம் கடந்துதான் இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் மேட்டூர்ல தண்ணி திறக்கிறாங்க. இப்ப திறந்திருக்கக்கூடிய தண்ணீர் வந்து 2000 திறந்து படிப்படியாக 15000 மாலைக்குள்ள வருங்கிறாங்க. குறைந்தபட்சம் சாகுபடியை கடமுடை வரைக்கும் தண்ணி போய் சேரம்னா வினாடிக்கு 20000 கன்னடி தண்ணி திறக்கணும். ஒரு 20 நாளைக்குனாச்சும் குறைந்தபட்சம் முறை வைக்காம அனைத்து ஆறுகள்லையும், காவிரி, வெண்ணாறு, கல்லணை, கால்வாய், இந்த 3 ஆறுகள் விட கடமடை வரைக்கும் முறை பாசனம் வைக்காம முதல்ல தண்ணீரை விட்டாங்கன்னாதான் சம்பா சாகுபடிக்கான இப்ப நாத்து விடக்கூடிய பணிகளையும் ஆயத்த பணிகளையும் விவசாயிகள் செய்ய முடியும். அந்த அதுக்கான நடவடிக்கையை மாநில அரசாங்கம் எடுக்கணும். ஏற்கனவே 6 வருஷமா குறுவை சாகுபடி கிடையாது. கடந்த வருஷம் சம்பா சாகுபடியும் பட்டு காய்ந்து கருகி போயிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆண்டு திறந்திருக்கக்கூடிய தண்ணீர் காலம் கடந்து திறந்திருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வடகிழக்கு பருவமழையை நம்பி நாங்க இருக்கிறோம். இந்த தண்ணீரையும் துவக்கத்திலேயே முறை வைக்காம கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.